இது August 23, 2023. இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன் உலக நாடுகள் எல்லாருமே அவளோட காத்துட்டுக்கிற நாள். என்ன நாள்னு பார்க்குறீங்களா? எஸ், த சந்திராயன் 3 மூணில் லேண்ட் ஆக வேண்டிய நாள். மொத்தம் 8 கட்டமாக லேண்ட் பண்ணுறதா இஸ்ரோ வச்சுருக்காங்க. சரியாக 6 நாளுக்கு லேண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 8 கட்டம் என்னென்னு ஒவ்வொன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் தாரணேஷ், இது உங்கள் குருகுலம் டேக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1, 0. இது சரியாக 2019 July 22 சந்திராயன் 2 லான்ச் ஆச்சு. லான்ச் ஆனது மட்டும் இல்லாமல் அதோட 72 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுது. சரியாக 7 செப்டம்பர் 2019 அன்னைக்கு மூனில் லேண்ட் பண்ணுறதா இஸ்ரோ அறிவித்தாங்க. ஆனால் கடைசி 15 நிமிஷத்தில் தொழில்நுட்ப கோளாறுனால அது மூனில் இடித்து வெடிச்சிருச்சு. அதனால் இஸ்ரோ பெரிய வீழ்ச்சியை கண்டுச்சு. அது 4 வருஷ உழைப்பில் சந்திராயன் 3-ஐ இஸ்ரோ உருவாக்குச்சு. உருவாக்குனது மட்டும் இல்லாமல் கரெக்டாக 2023 July 14 அன்னைக்கு இஸ்ரோ சந்திராயன் 3-ஐ லான்ச் பண்ணுது. லான்ச் பண்ணி 41 நாள்லேயே மூனோட ஆர்பிட்டை போய் சென்றடைஞ்சுது. சென்றடைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயங்காலம் 5:44, அதாவது August 23 5:44 அதோட மூனில் இறக்க வேண்டிய பணியை ஆரம்பிக்கிறாரு அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அது 8.5 கட்டம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 கட்டமாக இறக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கட்டமாக பார்க்கலாம் வாங்க. முதல் கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சுற்றிட்டு இருக்கிற வேகம் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்குமாம்மா. சுற்றிட்டு இருக்கும் போது அதோட டிஸ்டன்ஸ் மூன்லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்கும் போது மெது மெதுவாக அதோடய வேகத்தை குறைக்கும் போது அப்படியே கீழே இறங்கும். கீழே இறங்கிட்டு இருக்கும்போது 7.2 கிலோமீட்டர் வரும்போது 6000 இருந்த வேகம் வெறும் 1200 குறைக்கப்படும் சொல்கிறாங்க. 1200 கிலோமீட்டரில் இருக்கும்போது இதோட ரெண்டாவது கட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட காலில் இருக்கிற லேண்டரில் ராக்கெட் இருக்கும். அது வந்து பக்கவாட்டத்தில் திரும்பி இருக்கும். அது இறங்கிறதுக்கு வசதியாக கீழ் பார்த்து இறக்கப்படும். இறக்கப்பட்டோடனே மெதுவெதுவாக வேகத்தை குறைக்கும் போது கிட்டத்தட்ட அது 800 மீட்டருக்கு வந்தடையும். இதிலிருந்து தேர்டு கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 800 மீட்டர் வந்தடைஞ்சோடனே அதை லேண்டரில் இருக்கிற ராக்கெட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. 0-0 அதோட விசையை பூஜ்ஜியமாக்கிடுவாங்க. பூஜ்ஜியமாக்கினதை மெது மெதுவாக 120 மீட்டரை வந்தடையும். அதிலிருந்து ஆபத்தை தவிர்க்கும் கேமரா அதில் பொருத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்க்கும். அதில் எப்படின்னா, 4 கால் இருக்குது. அதில் 1 கால் குழிக்குள்ள இறங்கினாலோ இல்லை 1 கால் மேட்டில் ஏறினாலோ அது மிஷின் கவர்ந்து மிஷினே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்படி ஆகாமல் இருக்க இந்த கேமரா தவிர்க்கும். நாலாவது கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்கனவே 3 இந்த இடத்துல தான் லேண்ட் ஆகணும்ன்ட்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற AI ஒவ்வொரு இடத்தையும் கீழே இருக்கிற காலுக்கிட்ட ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மூலமாக ஒவ்வொரு ஃபோட்டோவையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும். இந்த இடம் மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுதான்ட்டு மேட்ச் ஆகிற இடத்த பொறுத்து நம்ம சரியான வழியில் போகிறோமா இல்லை தப்பான வழியில் போகிறோமான்ட்டு சூஸ் பண்ணி, தப்பான வழியில் போச்சுன்னா சரியான வழியை மாற்றுறது தான் 5வது கட்டம். 6வது கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெது மெதுவாக சூஸ் பண்ண இடத்துக்கு நோக்கி போகும். நோக்கி போனோடனே அது பக்கவாட்டில் இருந்தது 50 டிகிரியாக தான் திரும்பியிருக்கும். திரும்பினதை மொத்தமாக 90 டிகிரியாக திருப்பி மொத்தமாக கீழே நோக்கி 3 இழுக்கும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாக. அது இழுத்தாலும் வேகமாக போய் முட்டிடும். அதனால் ஒரு காலில் இருக்கிறது ராக்கெட்டை கொஞ்சமாக இயக்கி அதை மேலேயே இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ரொம்ப மேலேயும் போகாமல் கீழே வராமல் மீடியமாக வச்சுப்பாங்க. வச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கிட்டத்தட்ட 120 மீட்டர்லேருந்து மொத்தமாக கீழே இறங்கும் பொழுது 2 மீட்டர் இருக்கும்போது மிஷினை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணோடனே அங்கேருந்து கீழே விழுகும்போது மெதுவாக விழுந்து எந்த குழியும் இல்லாமல் இறங்கிடும். இறங்கினோடனே 7வது கட்டம் முடிவில் முடிஞ்சு. 8வது கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து லேண்டர் தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். லேண்டருக்குள்ளேருந்து ரோவர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வெளியே வந்து லேண்டரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். நம்ம இஸ்ரோ சென்டருக்கு லேண்டர் ரோவரை ஃபோட்டோ எடுத்து இஸ்ரோ சென்டருக்கு அனுப்பும். இதுதான் கடைசி 8வது கட்டம். இந்த 8 கட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்தியா ஜெயிச்சிடும், சந்திராயன் ஜெயிச்சிடும், இஸ்ரோ ஜெயிச்சிடும். நம்ம மூனில் சேட்டலைட் அனுப்பிச்சதில் 4வது கண்ட்ரியாக மாறிடும். முதல் கண்ட்ரி ரஷ்யா, 2வது கண்ட்ரி அமெரிக்கா,
மூணாவது கண்ட்ரி சைனா, நாலாவது கண்ட்ரியாக இந்தியா மாறிடும். இதை நம்ம வெற்றிகரமாக செலுத்துவோம், வெற்றிகரமாக மூணில் போய் சேருன்ட்டு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன். ஜெய் ஹிந்த். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எங்கள் வீடியோ பார்க்க சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த சந்திராயன் 2 ஃபெயிலியர், அப்புறம் சந்திராயன் 3 கண்டிப்பாக லான்ச் ஆகி போய் வெற்றிகரமாக இறங்கணுன்ட்டு எல்லோரும் வேண்டிப்போம். சாயங்காலம் எல்லோரும் லைவ் பாருங்கள், தூர்தர்ஷனில் போடுறாங்க, 6:45 இருந்தே போடுறாங்க, போய் பாருங்கள். நம்ம வெற்றிகரமாக செலுத்துவோம். ஜெய்ஹிந்த்.